விஜயாலயம் முடிஞ்சு. விஜயாலயம் ரொம்ப ஆச்சரியம். என்னுடைய புத்தகங்கள் எல்லாம் கடல் கொண்டு விட்டாலும், நாளை ஒரு சுனாமி நடந்திருந்து தமிழ் புத்தகங்கள் எல்லாம் கொண்டு போய் விட்டாலும், விஜயாலயம் மட்டும் நான் காப்பாற்றுவேன். சுயநலத்தோடு காப்பாற்றுவேன். எல்லாம் ஒழிந்து போனாலும் விஜயாலயனை திருப்பி ரெக்கார்ட் பண்ண சொல்லி என் படைப்புகளை எல்லாம் மீண்டும் வச்சிட்டு விடலாம். அவருக்கு தெரிந்திருக்கும், நம்முடைய பெண்களுக்கும் ஆண்களுக்குமான இடைவெளியை நாம் குறைத்து விட வேண்டும். நீங்க நடக்கி ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், ஒரு ஐஆர்எஸ், ஒரு ஐஎஃப்எஸ் என்று லட்சியத்தோடு நீங்கள் போராடுகிறீர்கள். இதில் சில தோல்விகள் வரலாம். அந்த தோல்விகளை நீங்கள் எப்படி எடுத்துக் கொள்கிறீர்கள் என்பதில் இருக்கிறது உங்கள் வெற்றி. என்னை பொறுத்தளவில் அதிகமான தோல்விகளை சந்தித்து வந்தவன் நான். உங்களுக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கு தெரியும், வைரமுத்து விளம்பரமானவனாக இருக்கிறான், கையில் கொஞ்சம் காசு வைத்திருக்கிறார், வளமான கார்களில் வளம் வருகிறார், அவனுக்கு புகழ் இருக்கிறது, பளபளப்பான வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் என்று இந்த உலகத்தை பார்க்கலாம். ஒரு கவிதை உண்டு, பழத்தின் அழகை பாராட்டுவீர், உள்ளிருந்து குடையும் வண்டி குடைச்சலை யார் அறிவீர். இந்த பழத்துக்குள்ள ஒரு வண்டு குடைந்து கொண்டே இருக்கும், அந்த வண்டு தான் அவமானம், தோல்வி, ஏமாற்றம் எனக்குள்ள இருக்கிறது. நான் என்னுடைய எல்லா தோல்விகளையும் இந்த மண்ணுக்கு பதிவு செய்திருக்கிறேன், இன்னும் செய்ய போகிறேன். ஏன் தெரியுமா? அந்த தோல்வியிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்பது இந்த இளைய தலைமுறைக்கு தெரிந்தாக வேண்டும். அதற்காக நான் வெற்றி தோல்வி இரண்டையும் அனுபவித்திருக்கிறேன். வெற்றியை எப்படி எடுத்துக் கொள்கிறேன், தோல்வியை எப்படி எடுத்துக் கொள்கிறேன் என்று என்னை முன்னிலைப்படுத்தி உங்களுக்கு ஒரு பாடம் சொல்கிறேன். வெற்றியை நான் ஆனந்தம் என்று எடுத்துக் கொள்கிறேன். அந்த ஆனந்தம் சில சணம், சில நிமிடங்கள், சில நாட்கள், சில வாரங்கள், அதிகபட்சம் சில மாதங்கள், இதற்கு மேல் வெற்றியின் நீளம் தாங்குவதில்லை, வெற்றியின் வீரியம் வளர்வதில்லை. அதனால் வெற்றிக்கு குறைந்த ஆயுள் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன். தோல்வியை எப்படி எடுத்துக்கொள்கிறேன் தெரியுமா? வெற்றியை ஆனந்தம் என்று எடுத்துக்கொண்ட நான் தோல்வியை அனுபவம் என்று எடுத்துக் கொள்கிறேன். இந்த வெற்றிக்கு ஆயுள் சில மாதங்கள், தோல்விக்கு ஆயுள் என் ஆயுள் இருக்கிற வரைக்கும். தோல்வியால் தக்க பாடங்களில் தான் ஒவ்வொரு மனிதனும் புதிய வெற்றிகளை அனுபவித்திருக்கிறார். தென்னையின் கீற்று விழவில்லை என்றால் தென்னைக்கு என்றும் வளர்ச்சி இல்லை. தங்கத்தை தீயில் சுடவில்லை என்றால் மங்கையர் சூட நகையும் இல்லை. வசந்தி என்ற படத்தில் நான் எழுதிய பாட்டு விஜயாலயம் சொல்லாத ஒரே ஒரு பாட்டு. தென்னையில மட்டை விழணும், அப்பதான் மரம் வளர்கிறது என்று அர்த்தம். தங்கத்தை தீயில் சுட வேண்டும், அப்போதுதான் அது நகையாக வடிவமாற்றம் பெறுகிறது என்று அர்த்தம். தோல்வியால் மனிதன் உரசப்பட வேண்டும், அப்போதுதான் வெற்றியை நோக்கி அவர் உந்தப்படுகிறார் என்று. தாமஸ் ஆல்வா எடிசன் 21 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து அந்த குறிப்புகளை எல்லாம் சோதனை சாலையில் எழுதி வைத்திருந்தார். லேப், ஊருக்கு வெளியே லேப் இருந்தது. ஒரு நாள் வாக்கிங் போனார். வாக்கிங் போயிட்டு தூரத்தில் இருக்கும்போது ஒருத்தர் ஓடி வந்தான், சார் உங்க லேப் தீப்பிடிச்சு எரியுதுன்னா. நீங்களும் நானுமாக இருந்தால் என்ன ஆகியிருப்போம்? நொறுங்கி போயிருப்போம், சிதைந்து போயிருப்போம், என் வாழ்நாளே தீக்கிரையாகிவிட்டதே என்று திடுக்கிட்டு இருப்போம்.
அப்படியே வந்தார். நடந்து மெதுவா வந்து எரிந்து கொண்டிருக்கிற லேப பார்த்தாரு. ஆஹா, அந்த நெருப்பின் நாவுகள் வானத்தோடு என்ன அழகாக பேசுகின்றன. இந்த நெருப்புக்கு என்ன ஆசையோ என்ன பசியோ இன்றைக்கு என் லேபை திட்டு தொலைத்து விட்டது. ஐயோ, இவ்வளவு பெரிய லேபு எரிஞ்சு போச்சே, நீங்க ஒண்ணு வருத்தப்படலையா? ஆல்வா எடிசன் சொன்னார், மடையா, எரிந்து கொண்டிருப்பது என் 21 வருட தவறுகள். உண்மைகள் எல்லாம் மூளையில் சேமிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய அனுபவம், இதை தாண்டி போகணும் அவ்வளவுதான். இன்னும் வாழ்க்கை ரொம்ப தூரம் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் தான் அது. என் மாணவ செல்வங்களை, உங்களை அப்படித்தான் சொல்லுகிறேன், சின்ன தோல்விகளுக்கு கலைஞ்சி விடாதீர்கள். அல்டிமேட்டா போய் பார்ப்போம், ஆழம் செல்ல செல்லத்தான் நீங்கள் முத்தடைய முடியும். ஒரு ரொம்ப ஆழமா போறாங்க, அதாவது எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் மெய்வருத்தம் கொள்கிறீர்களோ அவ்வளவு தூரத்துக்கு வெற்றி பெறுகிறீர்கள். இதான் உண்மை. ஒரு பெண் கழுத்தில் ஒரு தங்க சங்கிலி அணிந்திருந்தார். அவள்தான் அவளுடைய காதலன். நெருங்கி நெருங்கி வருவார், அவள் அகன்று அகன்று போவாள். அவன் பேசுவான், இவளும் பேசுவான். அவள் தொட வருவான், அவள் நகர்வாள். இன்னும் அவள் தமிழ்நாட்டு நாணமுள்ள தமிழ்ச்சியாகவே இருக்கிறாள். அவள் தாண்டவில்லை, அவன் நிட கூட தன் மீது விழுந்துவிடக் கூடாது என்று எச்சரிக்கையாக இருக்கிறாள். அவனும் முயற்சி பண்ணுகிறார். உன் நிழலை தொடக்கூடாதா, உன் சட்டையை தொடக்கூடாதா, உன் ஜடையை தொடக்கூடாதா? வேண்டாம். அடி பாவி, என்ன இப்படி உனக்கும் எனக்கும் மத்தியில் நாகரிகம் என்ற பெயரால் ஒரு அநாகரிகம் நாற்காலி போட்டு உட்கார்ந்திருக்கிறதே என்கிறார். அவர் கேட்கிறார், கடைசியில் கேட்டான், அடியே தங்கம், உன் கழுத்தில் ஒரு தங்கச்சங்கிலி போட்டு இருக்கிறாயே, அது செய்த தவம் நான் செய்யவில்லையா என்று கேட்டார். என்ன அது? ஒரு சங்கு கழுத்தில் உருள்கிறது, புரள்கிறது, தவழ்கிறது, குஞ்சுகிறது, கெஞ்சுகிறது, பிறகு பரபரவென்று மின்னுகிறது, உன்னை தடவுகிறது, எல்லாமே செய்கிறதே, அந்த தங்கச்சங்கிலி செய்த தவம் நான் செய்யவில்லையா என்று கேட்டார் அந்த காதலன். அவ உங்களை மாதிரி விவரமான தமிழச்சி. அவ சொன்னா, இந்த சங்கு கழுத்தை தொடுவதற்கு அந்த தங்கம் பட்ட பாடு உனக்கு தெரியுமா? பூமியின் ஆழத்தில் 100 ஆண்டுகளாய் அது புதைந்து கிடந்தது. சில பௌதிக மாற்றங்களுக்கு உட்பட்டு மண் பொன்னானது. இவ்வளவு அழுத்தமான பாரங்களை சுமந்தது, பிறகு வெட்டப்பட்டது, தோண்டப்பட்டது, உருக்கப்பட்டது, சலிக்கப்பட்டது, நெருப்பில் எரிந்தது, நீரில் குளித்தது, உளியின் வலி தாங்கியது, சங்கிலியானது. இவ்வளவு துன்பங்களை தாண்டித்தான் அது என் சங்கு கழுத்தை தொட்டது. நீ ஐ லவ் யூ என்று SMS அனுப்பி விட்டு மட்டும் தொட்டு அடங்காததை பார்த்தால் நிறைய SMS பரிமாறப்பட்டிருக்குமோ என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது. இதுதான் வாழ்க்கை. ஒரு தங்கம் எதுவுமே மெய்வருத்தம் கொள்ளாத எதுவும் சிகரம் தொட முடியாது. கண்விடியுங்கள், தூக்கம் தொலையுங்கள், வியர்வை சிந்துங்கள், அப்பதான் நீங்க வெற்றி பெற முடியும். ஒன்னு சொல்றேன், இந்த வயசு சிதறுகிற வயசு, பதறுகிற மனசு, துய்க்க துடிக்கும் வயசு. இந்த வயதில் தான் பொறுப்புகளை கொண்டு வந்து தலையில் போட்டுவிட்டு போகிறது காலம். காலத்திற்கு இறக்கமே இல்லை. இந்த வயதில் தான் நீங்கள் வந்து வடிவமாக வேண்டிய வயசு. இதுதான் உங்கள் திசையை தேர்ந்தெடுக்கிற வயசு. இதுதான் மிச்சம் உள்ள 80 வருஷ வாழ்க்கைக்கான அஸ்திவாரத்தை தூண்டுகிற வயசு. இதுதான் உங்கள் மிச்சம் உள்ள 80 வருஷத்துக்கான ஆகாரத்தை தேடுவதற்கான தொழிலை வடிவமைக்கிற வயசு. இந்த வயசில் தான்
மனசு பதறுகிற மனசு, சிதறுகிற மனசு, துடிக்கிற மனசு, தவிக்கிற மனசு, குழம்புகிற மனசு, இதற்கு இயற்கைக்கு கருணையே இல்லை. இந்த வயதில் இவ்வளவு பெரிய பொறுப்பை இளமையின் தலையில் அது சுமத்தி இருக்கக்கூடாது. இனிமேல் அதை மாற்றுவதற்கு வாய்ப்பு இல்லை, விட்டு விடுவோம். என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உங்கள் மனசை சிதற விடாமல் ஒரு புள்ளியில் குவிக்க முடியுமா என்று பாருங்கள். இங்க பாருங்க, ஒரு ஒரு தாள் இருக்கு. இந்த தாள், இந்த தாளை சூரியன் எரிக்க முடியவில்லை. கவனமா கேளுங்க, இந்த தாளை நீங்க தெருவில் போட்டுருங்க, சாயந்தரம் போய் பாருங்க, இந்த தாள் அப்படியே கிடக்கும். ஏப்ரல் மாத வெயிலோ மே மாத வெயிலோ 118 டிகிரி வெயிலோ இதை ஒன்றும் பண்ண முடியாது, இது இப்படியே கிடக்கும். ஒரு சின்ன குவி ஆடி வாங்குங்க, அந்த குவி ஆடி வாங்கி இதை இப்படி காட்டி இந்த சூரிய வெளிச்சத்தை அது மேல காட்டுங்க, என்ன நடக்கிறது? சூரியனுக்கு இல்லாத ஆற்றல் இந்த குவி ஆடிக்கு எப்படி வருகிறது என்றால், தெருவில் இந்த சூரிய வெளிச்சம் சிதறி போகிறது. இந்த குவி ஆடியில் இந்த சூரிய வெளிச்சம் ஒன்று குவிக்கப்படுகிறது, ஒரு புள்ளியில் திரட்டப்படுகிறது. ஒரு புள்ளியில் திரட்டினால் 100 கதர்களால் இதை எரிக்க முடியும். முன்னோர்கள், கவிகள், இலக்கண மேதைகள், தலைவர்கள், விஞ்ஞானிகள், சாதிக்க பிறந்த வீரர்கள், உலகத்தை வென்றவர்கள் எல்லோருமே மனதை ஒருமைப்படுத்தியவன் தான் ஜெயித்திருக்கிறார், அவன் தான் வரலாறு எழுதியிருக்கிறார். முதலில் நீங்கள் மனத்தை ஒருமைப்படுத்துங்கள், ஒரு புள்ளியில் குவியுங்கள். அப்புறம் என்ன, நாளை நமது மட்டுமல்ல, நாளை மறுநாளும் நமது. அதை நோக்கி நீங்கள் உங்களை எடுத்துச் செல்ல வேண்டும் தோழர்களே. இதுதான். அப்புறம் எது உங்களுக்கு தடையாக இருக்கிறதோ அந்த தடையை உங்கள் பலமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடாதா? எனக்கு ஒரு தடை இருந்தது சின்ன வயசுல. என்ன தடை தெரியுமா? எனக்கு மிகப்பெரிய தடை வறுமை. எங்க ஊர்ல, எங்க குடும்பத்துல வாழ்ந்த குடும்பம் ஒரு வைகை அணையை விட்டு பிழைக்க வெளியூருக்கு வந்தோம். அந்த இடத்தில் நிலம் வாங்குவதற்கு போதிய பணம் இல்லை, வீடு கட்ட வழி இல்லை, ஒரு சின்ன வீடை போட்டுக்கிட்டு இழுக்க நிலத்தை பத்திட்டு தான் வறுமை. 10 வயதில் எனக்கு வறுமையினுடைய பூரணம் தெரியாது. வறுமையை பார்த்தேன், அனுபவித்த பொழுது அந்த வறுமை தான் எனக்கு சாபம் என்று தோன்றியது. இப்போது என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறேன், அந்த வறுமை தான் என் வாழ்வுக்கு கிடைத்த வரம் என்று இப்போது தோன்றுகிறது. உங்களில் பல பேர் வறுமையில் இருக்கிறான் தோழர்களே. நீங்கள் வறுமையில் இருப்பதற்கு காரணம் உங்கள் தாயோ தகப்பனோ அல்ல. நீங்கள் வறுமையில் இருப்பதற்கு காரணம் நீங்களும் அல்ல, உங்கள் சமூக அமைப்பு காரணம், அரசியல் காரணம், உங்களுடைய விதி காரணம் அல்ல, சதி காரணம், நீங்கள் காரணம் அல்ல. நீங்கள் காரணம் இல்லாத ஒன்றுக்காக நீங்கள் ஏன் வருத்தப்பட வேண்டும்? நீங்கள் செய்யாத தவறுக்காக நீங்கள் ஏன் துன்புற வேண்டும்? அந்த வறுமை எதிர்த்து போராட வேண்டும். வறுமைதான் எனக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தது, வறுமைதான் எனக்கு நேர்மையை சொல்லிக் கொடுத்தது, வறுமைதான் எனக்கு லட்சியத்தை சொல்லிக் கொடுத்தது, வறுமைதான் படி என்று என்னை படிப்பித்தது, வறுமைதான் பொழுதுபோக்குவதற்கு காசு இல்லாத என்னை நூலகத்தில் போய் உட்கார் என்று உட்கார வைத்தது. அந்த சின்ன வயதில் என் கைகளில் பெரும்பணம் புழங்கி இருந்தால் நான் கேளிக்கை மனிதனாக மாறி இருக்க கூடும். கேளிக்கைக்கு வழி இல்லாமல் செய்தது வறுமை, என்னை முழு மனிதனாக மாற்றியது வறுமை. அந்த வறுமைக்கு நன்றி. உலகத்தில் விலை கொடுத்து வாங்க முடியாதது வறுமை ஒன்றுதான். அனில் அம்பானியை கூப்பிட்டு ₹1 கோடி தர்றேன், வறுமை கொடுத்து ₹1 கோடி தர்றேன் எனக்கு வறுமையை கொடுங்க. எப்படி பண்ண முடியும்? வறுமை என்பது இந்த சமூகம் நமக்கு கொடுத்த வரம். அந்த வறுமையை கூட எப்படி செல்வமாக்குவது என்பதுதான் உங்கள் ஆற்றல். அந்த வறுமையில் எப்படி வீழ்வது என்பதுதான் உங்கள் ஆற்றல்.
என் நண்பர் ஒருவன் ஒரு கவிதை எழுதினார், விஜயாலயம் இந்த கவிதை நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லா வகுப்புகளிலும் சொல்லுங்க, நம்ம பிள்ளைகள் போறோம் அப்படி புடம் போட்ட சங்கம் கிடைக்க பிள்ளைகள் கொஞ்சம் வழிகாட்டுங்க, வேற வந்துருவாங்க பெரிய இடத்துல வருவாங்க, பார்த்தா தெரியுது எனக்கு இந்த பிள்ளைகள் சோறு போக மாட்டார்கள். இரவல் வாங்கிய உணர்ச்சி அல்ல, இதயத்தில் இருந்து வருகிற உணர்ச்சி. இலவு காத்த கிடின்னு உங்களுக்கு தெரியுமா? இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, இலவு காத்த கிடி. அதற்கு பொருள் சில பேருக்கு தெரிந்திருக்கக்கூடும், எந்த இடத்திலும் அறிவாளிகள் சிறுபான்மையாகவும் கொஞ்சம் அறிவை பெற வேண்டியவர்கள் பெரும்பான்மையாகவும் இருப்பதுதான் சமூகம். இலவு காத்த கிளி என்றால் என்ன அர்த்தம் என்றால், ஒரு கிளி பசித்தது, கிளிக்கு பசித்தது, அது ஒரு வாழை மரத்தில் நின்று வாழைக்காயை காவல் காத்தது, வாழைக்காய் பழுக்கும் பசியாரலாம் என்று காவல் காத்து கொண்டே இருந்தது, வாழைக்காய் பழுத்தது, பழமானது, தின்றது, உண்டது, பசியாறி வெளியேறிற்று. இன்னொரு கிளி மாங்காயை காவல் காத்தது, இது பழுக்கும் பசியாரலாம் என்று காத்திருந்தது, காத்திருந்ததற்கு பலன் கிடைத்தது. ஒரு நாள் மாங்காய் மாம்பழமாய் பழுத்தது, உண்டது, சென்றது. இன்னொரு கிளி இலவங்காயை காத்துன்றது. புரியுதா உங்களுக்கு? இலவங்காய், இது இலவங்காய் பழுக்கும், அதிலிருந்து சுளை வரும், இது பெரிய காய், வாழைக்காயை விடவும் மாங்காயை விடவும் இந்த இலவங்காய் நீளமானது, நிறைய பழம் கிடைக்கும் என்று இலவங்காயை காத்து நின்றது. கடைசியில் பார்த்தால் இலவங்காயிலிருந்து பழம் வரவில்லை, பஞ்சுதான் வந்தது. இது ஏமாந்த கிளிக்கு, ஏமாந்து போனவனுக்கு மிஸ்கால்குலேஷன், மேனேஜ்மெண்ட் தியரியில இது ஒரு மிஸ்கால்குலேஷன். அந்த கிளி இது வந்து தவறான கணக்கிட்ட கிளி, இலவை காத்த கிளி ஏமாந்து போனது என்பது இந்த பழமொழியின் மீள்பொருள். என் நண்பன் ஒருவன் கவிதை எழுதினான், நானும் இலவு காத்த கிளிதான், ஏமாற மாட்டேன், எனக்கு தரையணை செய்யும் தந்திரம் தெரியும் என்றான். இதுதான் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு போன செய்தி. வறுமை இருக்கிறதா? அதன் மறுமுகத்தை அடைவதற்கு பாருங்கள். சோம்பேறித்தனம் இருக்கிறதா? அதன் மறுமுகத்தை அடைவதை பாருங்கள். எதிர்ப்பு இருக்கிறதா? அதன் எதிர்முனையில் நின்று சிந்தியுங்கள். எது உங்களுக்கு தடையோ, தடையின் எதிர்முனையில் நின்று சிந்தித்து நிகழ்காலத்தை நிஜப்படுத்த பாருங்கள். எந்த ஒரு எதிர்மறையிலும் ஒரு நேர்மறை உண்டு, எந்த ஒரு நேர்மறையிலும் ஒரு எதிர்மறை உண்டு. புயல் மண்ணில் வந்து புயல் விண்ணில் வந்தால் மழை மண்ணில் உண்டு. நான் விஜய்க்கு எழுதுன பாட்டு, எந்த எதிர்மறைக்குள்ளும் ஒரு நேர்மறை உண்டு, புயல் வந்தால் தான் மழை வரும் பூமிக்கு, வரட்டும். ஒரு அல்விளைவு ஒன்று நல்விளைவு, எந்த ஒரு அல்விளைவிலும் நல்விளைவு என்று உண்டு உண்டு என்று நீங்கள் கணக்கிட்டு வாழ வேண்டும். நிறைவாக ஒரு வார்த்தை தோழர்களே, உங்களோடு பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம். நான் சில மேடைகளில் பேசுகிற பொழுது நான் பேசுவேன், என் பேச்சு இந்த சபையில் 30% மனசுக்குள் போகுகிறது என்று எனக்கு தெரியும். சில பேச்சுகள் 40% சென்று சேர்கிறது என்று தெரியும். சில சபைகளில் இதில் 40% கடந்த தலைமுறை என் பேச்சு அவர்களுக்கு சென்று சேராது. என் சொற்றொடர் அமைதி, என்னுடைய வாக்கிய அமைப்பு, என் உணர்ச்சி, என் பாவனை இவர்களுக்கு புரியாது. என் உடல் மொழி, என் குரல், என் உச்சரிப்பு இது இவர்களுக்கு புதிது, அந்நியமானது. இது இவர்களை துன்புறுத்தும், இது இவர்கள் செவிப்பறையை கிழிக்கக்கூடியது, இதனால் சென்று சேராது. அதனால் இந்த சபையில் என் பேச்சு 45 தான் சென்று சேரும் என்று கணக்கிட்டு போவேன். இந்த சபையில் தான் 100% என் பேச்சு சென்று வெல்ல வேண்டும். வென்றால் இந்தியாவின் முதுகெலும்பு கிராமங்கள் என்ற
மகாத்மா காந்தியின் கனவை உணர்ந்து கிராமங்களுக்கு நீங்க சேவை செய்ய வேண்டும். நம்முடைய பாட்டி கிழவன் கிழவி ஊனமுற்றவன் செவிகேடானவன் வறுமை உற்றவன் பிச்சைக்காரன் ஏழை விலை மகள் திருடன் இவர்களுக்கு நீங்க நன்மை செய்ய வேண்டும். அந்த உணர்ச்சியோடு நீங்க செய்யுங்கள். அதிகாரம் வரும், ஒரு BMW கார் வரும், ஏசி அறை வரும், ஒரு பச்சை மையில் கையெழுத்திட்டா ஒரு பெரிய ஒரு திட்டம் வரும். என்னை பார்த்து அதிகாரிகள் எழுந்திருந்து வணக்கம் சொல்வார்கள். மந்திரி எனக்காக காத்திருப்பார். இந்த ஒன்றும் தெரியாத மந்திரிக்கு நான் தான் சென்று பதில் சொல்ல வேண்டும். இவருக்கு புத்தியை நான் தான் புகட்ட வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் கருதி கொண்டு கனவு உலகத்தில் வாழ்ந்திருந்தால் இந்த படிப்புக்கு பயனில்லை. அறிவு பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும். நீங்கள் வெற்றி பெறுகிற போது உங்கள் குடும்பம் வெற்றி பெற வேண்டும், உங்கள் உறவு வெற்றி பெற வேண்டும், உங்கள் ஊர் வெற்றி பெற வேண்டும், தமிழ்நாடு வெற்றி பெற வேண்டும், இந்தியா வெற்றி பெற வேண்டும். வெல்க எங்கள் மாணவ கண்மணிகள், வாழ்க இந்தியா, வெல்க இந்த அகாடமி என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தானாவே எழுந்தீங்க பாத்தீங்களா? அதான் ஐயாவோட தமிழ், அதான் ஐயாவோட ஐயா. இவ்வளோ நேரம் இருந்தது பெரிய விஷயம். ஸோ சுருக்கமாக ஒரு நாலந்து 4-5 கேள்விகள் மட்டும் ஐயா பதிலளிப்பாங்க. ஐயா, எங்கள் எல்லாருக்குமே மனசில் இருக்க டவுட்டு, தே 7 தேசிய விருது பெற்ற ஒரே இந்தியர் நீங்கள். இந்த பாடல்களை எழுதும்போது இந்த பாட்டுக்கு தேசிய விருது கிடைக்கும் அப்படி நினச்சி எழுதுவீங்களா, இல்ல எதிர்பாராம கிடைக்குமா? இயக்குனர் மிக நல்ல கேள்வி கேட்டிருக்கிறார். 7 தேசிய விருதுகள் பெற்றிருக்கிறீர்களே, விருதுகளை நினைத்து கொண்டுதான் எழுதினீர்களா என்று ஒரு கேள்வி கேட்டார். எத்தனை நிலாக்கள் மலரும், எத்தனை அல்லிகள் மலரும் என்று நினைத்து கொண்டு நிலா உதிப்பதில்லை. எத்தனை தாமரைகள் அவிழும் என்று நினைத்துக் கொண்டு சூரியன் உதிப்பதில்லை. இது தேசிய விருது பெறும் என்று நினைத்து கொண்டு நான் எழுதியதில்லை. ஆனாலும் ஒரு விதிவிலக்கு உண்டு. இத்தனை பாடல்களிலும் நான் தேசிய விருது கிடைத்தாலும் கிடைக்கும் என்று எழுதும் போதே நினைத்த ஒரு பாட்டு, சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, அது மட்டும்தான். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. நீங்கள் இப்போது எங்கள் கருத்துப்படி 4 தலைமுறையை பார்த்துருப்பீங்க. இசையமைப்பாளராக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், நீங்கள் இது நீங்கள் பார்க்குற இவங்கெல்லாம் 4-5 தலைமுறையாக இருப்பீங்க. ஸோ உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வைகரை மேகங்கள் எழுதினப்ப இருந்த தமிழுக்கும் இப்போது நாங்கள்லாம் பேசுகிற தமிழுக்கும் மாறுபாடு உணர்றீங்களா? வளர்ந்திருக்கா, தேஞ்சிருக்கா? 4 தலைமுறைகள் அவர்களோடு நீங்கள் பணியாற்றியது எங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்று விஜயாலயன் சொன்னார். நான் அதை மாற்றி சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். 4 தலைமுறைகளோடு பணியாற்றியது தமிழ் எனக்கு தந்த கொடை, நீங்கள் எனக்கு தந்த வரம், உங்களால் நான் பெற்ற பெருமை என்று நினைக்கிறேன். வைகரை மேகங்கள் எழுதுகிற பொழுது இவ்வளவு மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இல்லை, இவ்வளவு ஆங்கில தாகம் இல்லை, இவ்வளவு ஆங்கில வழி சிந்தனைகள் இல்லை, மேற்கத்திய உலகத்தின் தாக்கம் இல்லை, உலகமயமாதல் இல்லை, தாராளமயமாக்கல் இல்லை, தமிழின் மீது இவ்வளவு நம்பிக்கை இல்லாமல் இல்லை. இன்றைக்கு மேற்கத்திய உலகத்தின் தாக்கம், ஆங்கில வழி கல்வி பெருக்கம் இவைகளால் தமிழை புரிந்து கொள்வதற்கே ஒரு தலைமுறையின் ஒரு பகுதியினர் தடுமாறுகிறார்கள் என்று தெரிகிறது. என்னுடைய விருப்பமெல்லாம் தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொருவரும் கட்டாயமாக தமிழ் படிக்க வேண்டும் என்பதுதான் எதிர்காலத்தின் திட்டமாக இருக்க வேண்டும். தமிழை கற்றுக்கொண்டு ஒரு தமிழன் எத்தனை மொழிகளையும் கற்றுக்கொள்ளட்டும், முதலில் தமிழ். தமிழ் தாய்மொழி என்பது கண் போன்றது, பிறமொழி என்பது கண்ணாடி போன்றது. கண் இல்லாமல் எவனாவது கண்ணாடி போடுவானா?
இந்த 40 வருட திரை வாழ்க்கையில் தமிழ்துறை வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்காத பாராட்டுகள் இருந்திருக்காது, எக்கச்சக்க பாராட்டுகள் கிடைச்சிருக்கும். அதில் நீங்கள் உங்கள் மனதுக்கு நெருக்கமாக நடித்த பாராட்டு, நான் பெரிதும் நேசித்த நேசித்து கொண்டிருக்கிற மறைந்த முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்ன ஒரு பாராட்டைத்தான் நான் மறக்க முடியாத பாராட்டு என்று நினைக்கிறேன். தமிழுக்கு நிறம் உண்டு என்பது என்னுடைய கவிதை தொகுதிகளில் ஒன்று. அதில் ஒரு நதியின் விதி என்று ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அந்த நதி வேற எந்த நதியும் அல்ல, எங்கள் ஊரில் ஓடிக்கொண்டிருந்த வராக நதி. அந்த நதியில் நான் குளித்திருக்கிறேன், மீன் பிடித்திருக்கிறேன், நீச்சல் பழகியிருக்கிறேன், ஒரு முறை உயிரின் கடைசி எல்லை வரை சென்று திரும்பியிருக்கிறேன். அவ்வளவு நீர் ஓடிய நதி இன்றைக்கு சாக்கடையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. சுதந்திர இந்தியாவில் நதிகளை நாம் தொலைத்து விட்டோம். இதை எழுதுகிற போது அந்த நதியின் கடைசி வரியாக எழுதினேன், யானை போல் இருந்து அதன் வால் போல் இழைத்த நதி என்று எழுதியிருந்தேன். யானை எவ்வளவு பெருசு, அதன் வால் எவ்வளவு சிறுசு. யானை போல் இருந்து அதன் வால் போல் இழைத்த நதி என்று எழுதியிருந்தேன். இந்த வரியை சபையில் படித்து காட்டிய முத்தமிழ் வெளியீட்டு விழாவில் படித்து காட்டிய கலைஞர், ஆஹா என் தம்பி எழுதிய வரியை பார்த்தீர்களா, யானை போல் இருந்து அதன் வால் போல் இழைத்த நதி, இந்த வரிக்காக நீங்கள் 3 நிமிடம் கைதட்டலாம் என்று சொன்னார் முதலமைச்சர். எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா? இதோ இந்த தோழிமார்களும் தோழர்களும் நீங்கள் கைதட்டுவது எனக்காக அல்ல, முத்தமிழறிஞர் கலைஞரின் ஆணைக்காக நீங்கள் கைதட்டி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு என் வணக்கம். ரொம்ப அற்புதமான பாராட்டுங்க. கடைசி 2 கேள்விங்க. தமிழ் பாடல்களுக்கு இலக்கணம் அவசியம், திரைப்பட பாடல்களுக்கு இலக்கணம் அவசியமா? இலக்கணத்தை தாண்டி பிறப்பதுதான் புதுக்கவிதையும் திரைப்பட பாட்டும். இலக்கணம் இருந்தால் நல்லது, இல்லாமல் இருந்தாலும் அது அழகாயிருப்பது தான் அழகு. ஒரு பெண் நகை போட்டால்தான் அழகாயிருப்பேன் என்றா அழகு? நகை இல்லாமலே ஒற்றை நூலில் கூட நான் அழகாயிருப்பேன் என்பதுதான் அழகு. அதனால் இலக்கணம் இல்லாமல் இருப்பதும் அழகு என்பதுதான் அழகு. 1980-2019 இத்தனை வருடங்கள் தங்களுக்கு என்ன சொல்கிறது இந்த அனுபவம்? ஒன்றே ஒன்று சொல்கிறது, எந்த நேரத்திலும் சோர்ந்து விடாதே என்று சொல்கிறது. தலைமுறை மாறும்போது தலைமுறையை விட்டு விலகி செல்லாதே, தலைமுறைக்கு பக்கத்தில் வா என்று சொல்லுகிறது. தோல்வி என்பது பிறரால் வருவதல்ல, உனக்கு நீயே ஏற்படுத்திக் கொள்வது என்று சொல்கிறது. வெற்றி என்பது நீ பெறுவதல்ல, பிறர் தருவது என்று சொல்கிறது. மக்களை நேசிக்கிறவன் தான் மக்களால் நேசிக்கப்படுவான் என்று சொல்கிறது. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சிறப்பான பதில்கள். ஐயா இவ்வளவு நேரம் இருந்ததே நம்ம கூட பெரிய விஷயம். அதனால நம் நிறுவனத்தின் சார்பாக மீண்டும் ஒரு ஸ்டாண்டிங் கிளாப்ஸ் கொடுத்து ஐயாவுக்கு